இந்தியாவில் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஒரு செய்தியை நாம் பேசணும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் விரிவாக பேசணும். அதை விலைவாசின்றது ஒரு கட்டுப்பாடு. ஒரு ஆண்டுக்கு ஒரு தடவை மட்டுமே பாராளுமன்றம் கூடும்போது வரவு செலவு அறிக்கையை தாக்கல் செய்யும்போது மட்டும் என்ன வரி போடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மற்ற பொருட்களெல்லாம் விலை நிர்ணயம் இருக்கும். ஆனால் அது காலம் போக 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 இப்போது கடந்த ஒரு 10 ஆண்டுகளாக 20 ஆண்டுகளாக எந்த பொருளும் எப்போ வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் விலையேறுன்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இந்தியாவில் இருக்குது. அந்த வகையில் பார்த்தா அரசாங்கம் வந்து இதை வந்து ஒரு பெரிய ஒரு பணியாக எடுத்து பேசுவதாக இல்லை. எதிர்கட்சிக்காரர்கள் மட்டுமே அவ்வப்போது எந்த கட்சியை ஆளுங்கட்சியாக இருக்குதோ அந்த கட்சியை எதிர்த்து பேச வேண்டுமேன்றதுக்காக போராட்டம் செய்வது, ஆர்ப்பாட்டம் செய்வது, அப்புறம் அவங்களே ஆட்சிக்கு வந்த பின்னால் அதே விலைக்கு மேலே இன்னொரு விலை வைக்கிறது, அப்படி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் அண்மை காலங்களில் இந்திய அரசாங்கம் இன்னொரு பின்னடைவை சந்திச்சிருக்கு. என்ன பின்னடைவுன்னா விலை, பெட்ரோல் டீசல் மசகு எண்ணெய்களுடைய விலைகளை நிர்ணயிக்கிற உரிமையை வந்து மத்திய அரசு தன்னுடைய கையில் இருந்து மாநில அரசுக்கிட்ட கொடுத்துரல, அந்தந்த நிறுவனங்கள்கிட்ட ஒப்படைச்சிருச்சு. அன்றாடம் விலை ஏறினால் ஏற்றிக்கலாம், இறங்கினால் இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உலக அளவில் நடக்கின்ற இந்த டீசல் பெட்ரோல் வணிகத்திற்கு அதற்கான உரிமையை அந்தந்த நிறுவனங்களே நிர்ணயிக்கிற மாதிரி விலையை விட்டுட்டாங்க. அது பெரும் தவறு. அரசாங்கம் எல்லாவற்றையும் தன்னுடைய கைக்குள்ளே வைத்திருக்க வேண்டும். அதுவும் மத்திய அரசாங்கம் வைத்திருக்கணும். மத்திய அரசாங்கம் தன்னுடைய கையில் இருக்க வேண்டிய இது போன்ற ஒரு முக்கியமான தங்கத்தினுடைய விலை எல்லாம் வெளிநாட்டிலிருந்து வெளிநாட்டு வணிகத்துக்கு தகுந்த மாதிரி இந்தியாவில் எவ்வளோ நாளும் ஏற்றிக்கலாம், எவ்வளோ நாளும் இறக்கிக்கலாம், அது அவங்களுடைய விருப்பம்னா. இந்தியாவில் நாம் எதுக்கு ஒவ்வொரு ஆண்டும் வரவு செலவு அறிக்கையை தாக்கல் செய்யணும்? மக்களுக்கு வரவு என்ன, செலவு என்ன, மீதி இந்தியாவினுடைய பொருளாதார நிலை என்ன, எந்தெந்த பொருளுக்கு என்னென்ன விலை வைக்கலாம்ன்ற ஒரு சூழ்நிலை இல்லை. பெட்ரோல் டீசலுக்கு மட்டுமல்ல, விளை பொருள்களுக்கு விவசாயிகள் விளைவிக்கின்ற அரிசி, நெல், பயிர் வகைகள், பருப்பு வகைகள், வெங்காயம், தக்காளி எதுக்குமே அரசாங்கம் கண்டுகொள்ளாத ஒரு சூழ்நிலை. ஒரு பொருள் கிடைக்கலனா நீ 200 ரூபாய்க்கு வெங்காயத்தை விற்கலான்னு அரசாங்கம் அனுமதிக்குது. ஒரு பொருள் கிடைச்சா 5 ரூபா 10 ரூபாய்க்கு கிலோவை விற்றுவிட்டு அதை விற்றாலும் தனக்கு கட்டுப்படி இல்லைன்னு சொல்லி விவசாயிகள் அழுது அதை தெருவில் கொட்டுவிட்டு போகிற அளவுக்கு அரசாங்கம் அனுமதிக்குது. அப்போ அரசாங்கத்தினுடைய நிலை என்ன என்பதே ஒன்றுமே தெரியவில்லை. அரசாங்கம் என்பது மக்களுக்கு எல்லாம் வருகின்ற குறைகளையெல்லாம் பார்த்து ஆராய்ந்து அந்த குறைகளெல்லாம் நீக்குகின்ற ஒரு பெரிய கடமை இருக்குது அரசாங்கத்துக்கிட்டு. இன்றைக்கு எல்லோரும் பேசுகிற ஒரு பெரிய ஒரு பொருள் என்னென்னா டீசல் விலை, பெட்ரோல் விலை 100 ரூபாயை தாண்டி விட்டது. ஒரு லிட்டர் 100 ரூபாய்க்கு போதுங்க. ஆனால் இந்த குரல் யாருடைய காதில் வீழணும்? மத்திய அரசு ஆளுகின்ற பிரதமந்திரியுடைய அவருடைய காதில் செவிகளில் வீழணும். இந்த நாட்டினுடைய நிதியமைச்சருடைய காதுகளில் வீழணும். வணிகத்துறை அமைச்சர்களுடைய காதில் வீழணும். அவர்களெல்லாம் இதை எப்படி கட்டுப்படுத்துறதுன்றத சிந்தித்து செயல்படும். செயல்பட்டாக எப்படி 90 ரூபா 100 ரூபாய்க்கெல்லாம் போக வாய்ப்பு என்ன இருக்குது? விலை குறைந்த நேரத்தில் அதுக்கான சலுகையை இந்திய மக்களுக்கு தர முடியாமல் செய்து விட்டார் மோடியுடைய அரசு, செஞ்சு விட்டது. விலை குறைஞ்ச போது கிடைச்ச ஒரு பெரும் தொகையை அது அரசாங்கம் தன்னுடைய நிதி கணக்கில் வச்சுக்கிச்சு. அந்த நிதி கணக்கு வரியை நீக்காமல் அந்த சலுகையை மக்களுக்கு அறிவிச்சிருந்தால் இன்றைக்கு 40 ரூபா 50 ரூபாய்க்கு டீசல் போயிருக்கும். மோடி வருவதற்கு முன்னால் வெறும் 60 50 ரூபா 55 ரூபாய் தான் டீசல் பெட்ரோல் எல்லாமே. மோடி வந்த இந்த 7-8 ஆண்டுகளில் இன்றைக்கு 100 ரூபாய், மிக கொடுமையான அரசாங்கம். இதில் வரி பாருங்கள், மத்திய அரசும் மாநில அரசும் தன் போக்குக்கு வெறும் 30 ரூபாய்க்கு இருக்க வேண்டிய ஒரு டீசலினுடைய பெட்ரோலுடைய விலையை மாநில அரசு ஏறத்தாழ 40 ரூபாய் வரி போடுதான். அதே போல் மத்திய அரசு தன் பங்குக்கு ஒரு 35-40 ரூபா போடுதுன்னா அப்போ இவர்களெல்லாம் மக்களை ஆளுவதற்கான தகுதியை இழந்து விட்டுருக்காங்க. இல்லை, யாருக்குமே அது தகுதி இல்லை. மக்களுடைய துன்பத்திலையும் துயரத்திலையும் பங்கெடுத்து அவர்களுக்குடைய துயரங்களை எல்லாம் நீக்க, அவர்கள் எப்படியெல்லாம் வாழணும், அமைதியாக வாழணுன்றதெல்லாம் செய்வதற்காகத்தான் அரசாங்கம்
ஆனா இந்த நாட்டு அரசாங்கங்கள் எல்லாம் மக்களுக்கு எப்படியாவது எதுனால செஞ்சுக்கும், நாங்க போற வரியை விட நீ எதுனால செஞ்சுக்கும், சாப்பிட்டா வரி, உட்காந்தா வரி, ஒரு இட்லி வாங்கினாக்க வரி, ஒரு தோசை வாங்கினா வரி, எழுந்தா வரி, நின்னா வரி, என்ன வரி? ஒரு பொருளுக்கு 28% ஜிஎஸ்டின்னு போடுது அரசாங்கம். வரி இல்லாத ஒரு துறையே இல்லை, வரி இல்லாத ஒரு பொருளே கிடையாது. ஆனால் அதை எதிர்த்து கேட்கின்ற வேற கட்சிகள் மட்டும் ஒரு நாள் போறான்னா போதுமா? காங்கிரஸ் ஏன் அது எப்படி வந்ததுன்றதெல்லாம் ஆழத்தை பார்த்து மக்களுக்கு தெரிவிக்கணும். மத்திய அரசுக்கிட்ட, மத்திய அரசுக்கும் மாநில அரசுகளுக்கும், மத்தியில் ஆட்சியில் இருந்த காங்கிரஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு பெரிய கட்சி, அடுத்த ஒரு பெரிய கட்சி அது. ஆனால் சொல்லாமல் ஒரு நாள் ஆர்ப்பாட்டத்தோடு நிறுத்திக்கிட்டாக்க எப்படி விலை இறங்கிடுமோ? ஆனால் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு மத்திய அரசு தன்னுடைய பணியை செவ்வனே செய்யணும், மாநில அரசு செய்யணும். மாநில அரசு இப்பொழுது இந்த கொரோனா நேரத்தில் ஒரு பொருளை விலைக்கு இலவசமாக 14 பொருள் 15 பொருட்கள் தர்றது சரி, ஆனால் இல்லாதவர்கள் எப்படி இன்னும் வாங்குவாங்க? அது மட்டுமே போதுமா குடும்ப வாழ்க்கைக்கு? இருக்கின்றவர்கள் வாங்குவதற்கு கூட ஒரு பொருளுக்கு இவ்வளோதான் விலை என்பதை நிர்ணயம் இல்லை. அண்மையில் இன்னொரு செய்தி பயமுறுத்தது, பாம் ஆயில் விலையை 2 மடங்கு ஆகிடுச்சு. அப்போ 2 மடங்கு ஆகுதுன்னும் போதே என்ன அதற்கான தீர்வுன்னு அரசாங்கம் யோசிக்கணும், யோசித்து செயல்படணும். செயல்படுற அரசாங்கம் இல்லை, கட்சிகள் இல்லை. மக்களுக்கும் பேசுவதற்கு யாரிடம் பேசுவது, முறையிடுவது? அப்படி பேசினாலும் இதெல்லாம் செய்தியாக்குகின்ற செய்தித்தாள் ஊடகங்கள் அதை செய்தியாக்குமான்ற கேள்வியெல்லாம் பலருடைய மனதில் இருக்கின்றது. ஆனால் இந்த விலையேற்றத்தை தமிழ்நாடு அரசு நினைத்தால் ஓரளவுக்கு செய்ய முடியும். ஆனால் மைய அரசு நினைத்தால் எல்லா இந்தியா முழுவதும் ஒரு கட்டுப்பாடை கொண்டு வர வேண்டும். எந்த ஒரு பொருளும் விளைகின்ற காலத்தில் இந்த பொருள் இவ்வளவு விலைதான், இந்த பொருள் காலம் இது மறுபடியும் ஒரு அடுத்த விளைச்சல் வருகின்ற வரைக்கும் இந்த பொருளுக்கு என்னதான் விலை என்று நிர்ணயம் செய்ய வேண்டும். இந்தியாவை ஒரு வேளாண்மை நாடாக, விவசாய நாடாக மனதில் வைத்து செயல்பட வேண்டும். ஏறத்தாழ 130 கோடி மக்கள் இருக்கின்ற நாட்டில் அவர்களுக்கெல்லாம் வருமானம் என்ன வருகின்றது என்கின்ற கணக்கையெல்லாம் தனக்கும் தெரிய வேண்டும், மக்களுக்கும் அறிவிக்க வேண்டும். அந்த அறிவிக்காத நிலையில் இன்றைக்கு விலையேற்றம் என்பது இந்திய அரசாங்கத்தினுடைய கையிலே இல்லை, இந்திய அரசை ஆளுகின்றவர்களுடைய கையிலே, மனதில் மக்களுக்கான நோக்கம் என்ற செயல்பாடு இல்லை. மக்களுக்கு நோக்கம், மக்களுக்காக ஆளுவது தான் நோக்கம் என்றிருந்தால் இந்த 30 ரூபாய் விற்க வேண்டிய டீசல் பெட்ரோல் விலையை 100 ரூபாய்க்கு கொண்டு போக தேவையில்லை. மாநில வரி, மைய அரசு வரி, மாநில வரி, மைய அரசு வரி. விலை ஏற ஏற இவர்களுக்கு வரியும் கூடுகின்றது. இந்த கூடுகின்ற நிலைமையை இந்திய அரசாங்கம் இனிமேல் கைவிட்டு ஒரு, அதாவது வரவு செலவு அறிக்கையை தருகின்ற பட்ஜெட் காலங்களில் மட்டுமே ஒரு விலையை நிர்ணயிக்க வேண்டும். அந்த விலையை நிர்ணயித்து விட்டால் அடுத்து வருகின்ற பட்ஜெட் காலம் வரையும் விலையேற்றம் என்பதோ விலை குறைப்பு என்பதோ இல்லை என்கின்ற ஒரு கட்டாயமான நிலை இருந்தால் மற்ற பொருட்கள் எல்லாம் விலையோடு ஒரு கட்டுக்குள் அடங்கி இருக்கும். ஆனால் அதை விட்டுவிட்டு அரசாங்கம் தன் பொறுப்புகளை எல்லாம் செயல்படுத்த முடியாமல், செயல்படுத்த வேண்டியதெல்லாம் செயல்படுத்தாமல், செய்ய வேண்டியதெல்லாம் விட்டுவிட்டு மௌனமாக இருப்பது மக்களுடைய துன்பத்தில் பங்கெடுப்பதாக இல்லாமல் துன்பத்தை மேலும் கூடுதலாக்குகின்ற ஒரு செயலாக இருக்கின்றது. இந்த செயலையெல்லாம் மாற்ற வேண்டுமென்றால் அரசு இனி தன்னுடைய பொறுப்பிலே விலை நிர்ணயங்களை கையகப்படுத்த வேண்டும். பெட்ரோல் டீசல் மட்டுமல்ல, எல்லா பொருட்களுக்கும் விலையை இந்த ஆண்டு முழுவதும் இவ்வளவுதான் இருக்கும் என்கின்ற ஒரு குறிப்பு வரையறையை அறிவிக்க வேண்டும் பாராளுமன்றத்தில். அதற்கு மேல் விற்றாலும் குற்றம், அதற்கு மேல் இல்லாமல் போனால் அரசாங்கம் மறுபடியும் ஆய்ந்து அதை நிவர்த்தி செய்கின்ற ஒரு நிலையை எடுக்க வேண்டும். அப்படி எடுத்தால் விலைகள் கட்டுப்பாட்டிற்குள் இருக்கும், உழைக்கும் மக்களுக்கு இந்த பொருள் இவ்வளவுதான், நாம் இவ்வளவுதான் வாங்க முடியும், இவ்வளவுதான் நாம் பயன்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கட்டுப்பாடு தன்மை இருக்கும். இதையெல்லாம் விட்டு இலவசங்களை கொடுக்கின்றேன் என்று காலங்களை தள்ளிக்கொண்டு அரசாங்கம் வரிகளுக்கு மேல் வரியை போட்டு மக்களை ஏய்ப்பது முறையானதல்ல என்பதை எங்களுடைய தமிழர் தன்னுடைமை கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிமேலாவது அரசு
ஒரு ஆண்டிற்கு முழுவதற்குமான விலையை பாராளுமன்றத்தில் முதலில் அறிவிக்க வேண்டும், அதை மாநில அரசுகள் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல நோக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.